உங்கள் கோல் ஹெல்த்தாக இருக்கலாம், ஃபிட்னஸாக இருக்கலாம். உங்கள் கோலுக்கு தகுந்த மாதிரி எதை சாப்பிட்றதுன்னு தெரியலையா? கவலை விடுங்க, ரொம்ப சிம்பிள். உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் நேச்சர் உங்களுக்கு எதை கொடுத்துருக்கோ அதை சாப்பிடுங்க. ஓகே, ஐ நோ வாட் யுவர் திங்கிங். எல்லாமே நேச்சர் கொடுத்தது தானே, இல்லாமல் என்ன பிளாஸ்டிக் ஏன் சாப்பிட்றோம்? பிளாஸ்டிக் கூட டெக்னிக்கலி நேச்சர்லேருந்து வர்றது தான். பட் ரொம்ப முக்கியமாக உணவுன்னு பார்த்தோன்னா மீட்டும் ஃப்ரூட்ஸும் தான். இது நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட உடம்பு நல்லாயிருக்கும். ஏன் கீரை காய்கறி இந்த மாதிரி விஷயங்களை நாங்களே சாப்பிட்றோம்ல, அப்புறம் எதுக்கு தனியாக மீட் சாப்பிட்ணும், அசைவம் சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிக்கலாம். மனுஷங்களால் அதை முழுமையாக டைஜஸ்ட் பண்ண முடியாது, அதை செரித்து அதுக்குள்ளே இருக்க எனர்ஜியை முழுமையாக எடுத்துக்க முடியாது. கீரையில் இவ்வளோ அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது நிறையா சொல்லுவாங்க, ஆனால் எல்லாத்தையும் நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அதை யாரால் எடுத்துக்க முடியும்னா ரூமினன்ட் அனிமல்ஸ், இந்த இலை தலைகளை மேயிற விலங்கு, ஆடு மாடு இந்த மாதிரி. ஸோ அதுங்க அதை சாப்பிட்டு நல்லா குழு குழுன்னு வளர்ந்துருக்கும். மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பில்டாக இருக்கும், அது புல்லு தான் சாப்பிடுது. ஆனால் நம்ம புல்லை சாப்பிட்டோம்னா நம்ம உள்ளி ஆயிடுவோம், மாடு மாதிரி பல்காக கெத்தா ஆக மாட்டோம். பட் அதுவே மீட் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா மசில் வரும், ஹெல்த் வரும், அதை முறையாக சாப்பிடணும், அதான் விஷயம். ஸோ என்னென்னா அதே பிளான்ட்டில் இருக்கக்கூடிய சத்து தான் உங்களுக்கு கிடைக்குது, டைரெக்டாக உங்களால் எடுத்துக்க முடியாது. ஸோ ஒரு அனிமல் மூலமாக நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. ஒரு சில பேருக்கு தோணலாம் அனிமல்ஸ் நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு இல்லையா, அது பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. நேச்சரில் ஒன்று மேலே கீழேன்னு கிடையாது, பிளான்ஸ் கீழே விலங்குகள் மேலே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நேச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு உயிர், அவ்வளோதான். ஸோ பிளான்ட்டும் உயிர் தான், அனிமல்ஸும் உயிர் தான், நம்மளும் உயிர் தான், நம்மளும் அதில் சமமாக தான் இருக்கோம். அதுக்கு நான் பாவப்படுறேன், இறக்கப்படுறேன், அதனால் நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நம்மளும் இந்த புல் பூண்டு உயிரினங்கள், ஆடு மாடு அந்த மாதிரி தான். இதில் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து இந்த அனிமல்ஸ் மாதிரியே நம்மளும் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஆடு மாடோட உடல் அமைப்பு எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி, அதுக்கும் ரத்தம் நரம்பு சதம்லாம் இருக்குது, நமக்கும் இருக்குது. ஸோ அது கற்றுச்சுன்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பட் பிளான்ஸ் ஒரு பூவாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களை கஷ்டப்படுறது நமக்கு புரியறதில்ல, அவ்வளோதானே ஒழியா அது கஷ்டப்படலை, இது மட்டும்தான் கஷ்டப்படுது, அது கீழே இது மேலே இது பாவம் அது பாவம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஏ அதெல்லாம் கிடையாதுப்பா, பிளான்ஸ்க்கு நர்வஸ் சிஸ்டம்லாம் கிடையாது, அதால் பெயினை ஃபீல் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ரொம்ப சயின்டிஃபிக்காக போகணுமா? ஓகே, அப்படியே போனால் கூட ஒரு அனிமலோட செல்லிலிருந்து தியரட்டிக்கலி நிறைய அனிமல்ஸை உருவாக்க முடியும். அதே மாதிரி ஒரு பிளான்ட்டோட செல்ஸ், ஒரு பிளான்ட்டை வெட்டி வச்சிங்கன்னா திரும்ப உயிர்களை உருவாக்க முடியும். ஸோ ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம ஆல்மோஸ்ட் அனிமல்ஸ் மாதிரியே இருக்கிறதுனால அனிமலோட லைஃப்பை நம்ம ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியுது, அவ்வளோதானே தவிர மற்றபடி பெரிய விஷயம் எதுவும் இல்லை. அது சொல்லப்போனால் நம்மளோட ஒரு புரிதல் குறைபாடு. உண்மையிலே நீங்கள் விலங்குகளை பற்றி ஒருவேளை அக்கறைப்படுறீங்க அப்படின்னா அது கரெக்ட், எல்லாரும் விலங்குகளை பற்றி அக்கறைப்படணும். ஆடு மாடு எந்த உயிரமாக வேணா இருக்கட்டும், எல்லாமே நல்லா வாழணும், வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு கண்டிப்பாக அக்கறைப்படுங்க. ஆடு மாடு கோழி எல்லா உயிரின வாத்து எல்லாமே எல்லாமே எப்போ சந்தோஷமாக இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் தான் பூமியில் மரங்கள் செடி கொடிகள் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்கும், பூமியே ஒழுங்காக இருக்கும். ஸோ அந்த உயிரினங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழிமுறையை நம்ம எல்லோரும் செய்யணும். ஒரு விலங்கு ஒரு நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அது கரெக்டாக வளர்க்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி, அதுக்கு நல்லா சுற்றி ஓடி ஆடி விளையாடுறதுக்கான இடம் இருக்கா, ஒழுங்கான சாப்பாடு கொடுக்கப்படுதா, இந்த மாதிரி பார்த்து அதோட லைஃப் அது வாழும்போது சந்தோஷமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படின்றத நம்ம ஒழுங்காக கன்சிடர் பண்ணால் அது பெரிய விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. இது ஏன் முக்கியமான விஷயம்னா அந்த உயிரினத்தை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கிறீங்க அப்படிங்கும்போது அது கரெக்டான நேச்சுரலாக அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்க விடுறீங்க, அது சாப்பிட வேண்டிய சாப்பாடு கொடுத்து அதுக்கப்புறமா அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கும் நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும், யூ வில் ஃபீல் குட். ஆனால் அதுவே கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அதோட ஸ்பீசிஸ் அந்த உயிரினம் சாப்பிட்றதுக்கு தகாத உணவெல்லாம் போட்டு பெருசாகணுன்றக்காக போட்டு வளர்த்தா
அது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளரும். அதுக்கு ரொம்ப அடைச்சி வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வளரும். அதோட உடல்நிலை சரி இருக்காது, மனநிலை சரி இருக்காது. அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு நான்வெஜ்ஜாக சாப்பிடும்போது நமக்கும் அதே தான் எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஸோ இது ஏன் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா, கிட்டத்தட்ட அந்த உயிரினத்து மேலே அக்கறை எடுக்காமல் தப்பாக ட்ரீட் பண்ணால், சொல்லப்போனால் அந்த பாவம் தான் நம்ம அதை சாப்பிடும்போது அதை நமக்கு ஒரு டாக்ஸினாவோ ஒரு கெட்ட விஷயமாகவோ நம்மளை அது அஃபெக்ட் பண்ணுது. ஒரு நோயாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜன்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு அனிமலை கொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஆனர் பண்ணி தான் கொள்வாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், லைஃபோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. ஸோ யாரும் அதை ஒன்றும் கன்சிடர் பண்ணாமல் அதை கீழே பார்த்தலாம், இது என்னப்பா அது ஆடுதான் இதை மாடுதானா அப்படின்ற மாதிரிலாம் யாரும் கன்சிடர் பண்ணல. எல்லாருமே அதை மதித்து தான் நடந்திருக்காங்க. மதிக்காமல் நடத்தக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா அது ஒரு கார்பரேட் இண்டஸ்ட்ரி. அங்கே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அது ஆடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், எல்லாத்தையும் சின்ன சின்னதாக அடைச்சி 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 வச்சு வளர்ப்பாங்க. ஊரில் வளர்க்கக்கூடிய மக்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக அதை விட்டுருவாங்க. அவங்களும் ஆடு மேய்க்கிறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்களாம் ஓடி ஆடி அது கூட விளையாண்டு வேலை செய்வாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய பேர் ஒல்லியாக இருக்கிறதையும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ தானியம் அரிசி கோதுமை இதெல்லாம் நேச்சுரலானது இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கிறீங்கன்னா மேபி அதுக்கு ஒரு வீடியோ அப்புறமா நான் பண்ணுறேன். நான் ரொம்ப இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வர்றது அனிமல் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நல்லா நிறையா சாப்பிடுங்க அப்படின்றதான். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம், அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹேண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.